தந்தையரே மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். கனிகள் இனிமையானவை, சுவை தரக்கூடியவை, அனைவராலும் விரும்பி உண்ணக்கூடியவை, உடல் வளர்ச்சியில் முதன்மை பெறுபவை, உடலுக்கு வலுவூட்டி புத்துணர்வை அளிக்கக்கூடியவை. அத்தகைய கனிகளை போன்று எங்கள் இன்சொல்லால் பிறர் வாழ்வுக்கு மெருகூட்டி உண்மையில் நிலைத்திருந்து எந்நிலையிலும் தன்னிலை தவறாது உண்மைக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழ்வோம் என்பதை உணர்த்தும் விதமாக கனிகளை தங்கள் கரங்களில் ஏந்தி பவனியாக வருகின்றனர் இன்றைய வழிபாட்டை சிறப்பிப்போர். நாமும் பக்தியுடன் எழுந்து நின்று வருகை பாடலை பாடிய வண்ணம் பலியில் இணைவோம். தலைமை ஏற்று எமக்கு இறையருள் பெற்றுத்தர வருகை தந்திருக்கும் மறை மாவட்ட தொடர்பாளர் பேரருள் தந்தை ஏசுரத்னம் அவர்களே, அன்பு நிறை அருள் தந்தையர்களே, பார்போற்றும் புனிதராய் ஆடம்பரம் தவிர்த்தவராய் ஏழைகள் காவலனாய் தொழுநோயாளர் நலன் தருபவராய் எம் பாதுகாவலராய் இன்று விழா காணும் நாயகராய் திகழும் தூய ஆரோக்கியநாதர் விழாவின் தொடக்க நாளாம் இன்று உங்கள் அனைவரையும் திருவழிபாட்டுக் குழுவினர், பாடகர் குழுவினர் மற்றும் பீடப்பூக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்று கொள்கின்றோம். இன்று நாம் உண்மைக்கு சான்று பகர்பவர்களாய் என்ற மைய சிந்தனையை சிந்தித்து வாழ்வாக்க அழைக்கப்பட்டுள்ளோம்.
போட்டிகளும் வன்முறைகளும் சவால்களும் நிறைந்த இவ்வுலகில் இன்று உண்மை விலை பேசப்பட்டு பொய்மை புரையோடிக் கொண்டிருக்கின்றது. இதே சூழல் இயேசு வாழ்ந்த காலத்திலும் இருந்ததால்தான் உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி என்று கூறி உண்மைக்கு குரல் கொடுத்து அநீதியை எதிர்த்து நீதிக்காக நேர்மைக்காக தனது இறுதி மூச்சு வரை கையளித்தார் இயேசு. உண்மைக்கு சான்று பகர்வது என்பது எளிதான காரியமல்ல. எனவேதான் சோதனைகளை மன உறுதியோடு ஏற்றுக்கொள்பவரே உண்மைக்கு சான்று பகர முடியும் என்கிறது திருவிவிலியம். இதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த நமதாண்டவர் இயேசு சோதனைகளை வென்று மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து உண்மைக்கு சான்று பகர்ந்தார். இன்று நாம் விழா கொண்டாடும் நம் புனிதர் தூய ஆரோக்கியநாதரும் திருமுழுக்கு யோவானைப் போல சோதனைகளையும் வேதனைகளையும் மன உறுதியோடு தாங்கி உண்மையாய் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார். நாமும் எச்சூழலிலும் பொய்யுரைக்காமல் நீதிக்கு புறம்பான செயல்களை செய்யாமல் இறையாட்சியின் மதிப்பீடுகளான உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற பண்புகளை நமதாக்கி வாழ்ந்திட இறையருள் வேண்டி பக்தியுடன் பலியில் இணைவோம். தூய ஆரோக்கியநாதரின் அருளை வேண்டுவோம். இயேசு கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, இதோ இத்தருணத்திலே நம்ம ஒருவரும் தூய ஆரோக்கியநாதருக்கு விழா எடுப்பதற்காக ஒரே குடும்பமாக கூடி வந்துள்ளோம். இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே இறைவன் தூய ஆரோக்கியநாதரினுடைய பரிந்துரை வழியாக நிறைவாக நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். இந்நாள் வரையில் குறிப்பாக இந்த கொரோனா நிறைந்த சூழ்நிலையிலே தூய ஆரோக்கியநாதரினுடைய பாதுகாப்பு நிறைவாக இருந்து நம்முடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் இறைவன் தூய ஆரோக்கியநாதரினுடைய பரிந்துரை வழியாக இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நம் ஒவ்வொருவரையும் காத்து வந்ததற்கு தூய ஆரோக்கியநாதருக்கு நன்றி செலுத்தும் விதத்திலே இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே முழுவதுமாக நம்முடைய இந்த பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் முழுவதுமாக தூய ஆரோக்கியநாதனுடைய பாதுகாவலிலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக மன்றாடுவோம். அதே வேளையிலே இன்றைய நாளிலே நமக்கு இந்த திருப்பலிக்கு தலைமை ஏற்று நம் ஒவ்வொருவருக்கும் இறை அருளை நிறைவாக பெற்றுத்தர வந்திருக்கக்கூடிய குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய தொடர்பாளர் தந்தை பேரூர் தந்தை ஏசுரத்னம் அவர்களுக்காகவும் அதே போல இன்றைய நாளிலே மறையுரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய செக்கடி பங்கினுடைய பங்கு தந்தை பணியாளர் ஆரோக்கிய ஆண்டோ அவர்களையும் அவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த கருத்துக்களோடு உண்மையிலே நம்முடைய இந்த ஆரோக்கியநாதருக்கு நன்றி செலுத்தும் விதத்திலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உணர்வோடு இந்த வழியிலே கலந்து கொள்வோம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்பு கொடுக்க நாம் செய்த பாவங்கள், குற்றம், குறைகள், நம்முடைய பலவீனங்கள் இவற்றை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் இருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். கொள்பவரே அறிவாளி என்று நீதிமொழிகள் வாயிலாக கூறிய அன்பு தந்தையே, எங்கள் நாவால் பிறர் மனம் புண்பட கடினமான வார்த்தைகளையும்
கூறிய மனம் வந்து நேரத்திற்காக தந்தையே எங்களை மன்னியும். பேசுவோர் நீதியை நிலைநாட்டுவோர் என்று நீதிமொழிகள் வாயிலாக உண்மைக்கு சான்று பகர அழைப்பு விடுத்த இறைவா, நாங்கள் உமக்கு புறம்பாக பேசியும் உண்மைக்கு எதிரான செயல்களை செய்தும் வாழ்ந்தமைக்காக மனம் வருந்துகின்றோம். தந்தையே எங்களை மன்னியும். தீங்கின்றி காப்பாற்று என்று உரைத்த அன்பு தந்தையே, ஊடகங்கள் சிற்றின்ப ஆசைகள் ஆகியவற்றிற்கு அடிமைப்பட்டு எங்கள் நேரத்தையும் திறமைகளையும் வீணாக்கிய நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோம். தந்தையே எங்களை மன்னியும். இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
நானே வழியும் உண்மையும் என்றுரைத்த நமது ஆண்டவர் இயேசுவிடம் பொய்மையனும் இருளகன்று உண்மையனும் ஒளி சுடர்விட அருள் வேண்டி இப்போது ஒளியேற்றப்படுகின்றது. இறைவனுக்கு மகிமை, ஏழைகளுக்கு உதவுவது கடமை என்ற விருது வாக்கை ஏற்று இறைவனியோடு சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வாழும் ஏழைகளை இனம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் இறைவனை மகிமைப்படுத்துகின்ற மகத்தான பணிதனை திறம்பட செய்து வரும் நம் மறைமாவட்ட தொடர்பாளர் பேரருட் தந்தை இயேசுரத்தினம் அவர்கள் இப்போது ஒளியேற்றுகின்றார். அவர் பணியை அவர் பாணியில் என்ற விருது வாக்கை வாழ்வாக்கி உண்மைக்கு சான்று பகர்ந்து நேரிய சிந்தனையோடு இறைமகன் இயேசு காட்டிய உண்மையின் பாதையில் தடம்பதித்து நமக்கு அரியதொரு மறையுரையாற்றி ஜெபிக்க வருகை தந்திருக்கும் செக்கடி பங்கு தந்தை ஆரோக்கிய ஆண்டு அவர்கள் இப்போது ஒளியேற்றுகின்றார். இறைவனில் உறைந்து மனிதரில் கலந்திட என்ற அர்த்தமுள்ள விருது வாக்கை தனதாக்கி தன் ஆழமான இறை பெற்றால் இறைவனில் சங்கமித்து நேரிய சிந்தனையோடு தான் பெற்ற இறை அருளை எமக்கு வழங்கி எங்களில் ஒருவராக பயணித்து என் பங்கு மக்களை சிறப்பாக வழிநடத்தி வரும் என் பங்கு தந்தை ஆரோக்கியசுரன் அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்து சிறப்பாக இறைவழியாற்றி வரும் திருத்தொண்டர் அகஸ்டின் அவர்களும் இணைந்து இப்போது ஒளியேற்றுகின்றார்கள். ஏழைகளை அன்பு செய் என்ற முத்தான விருது வாக்கை அணியாக ஏற்று இயேசுவின் திருஹிருதய சகோதரியாய் அருள் பொழிவு பெற்று தனது அன்பு பணிகளால் அனைவர் அன்பையும் பெற்ற அருள் சகோதரி ஆரோக்கியமேரி அவர்கள் இப்போது ஒளியேற்றுகின்றார். வழிபாட்டை வாழ்வாக்கிட என்ற விருது வாக்கை ஏற்று தூய பத்தாம் பத்தியநாதர் பெயர்தனை தாங்கி வழிபாடுகளை அர்த்தமுள்ள வகையில் வடிவமைத்து ஒழுங்குபடுத்தும் உன்னதமான பணிதனை செவ்வனே செய்து வரும் திருவழிபாட்டு குழுவினர் சார்பாக பொருளர் திருமதி ஜெசிந்தா அவர்கள் இப்போது ஒளியேற்றுகின்றார். இசைவழி இறைவனை புகழ்ந்திட என்ற விருது வாக்கை ஏற்று தூய சிசிலியம்மாவை பாதுகாவலியாக கொண்டு தங்கள் பாடல்களால் வழிபாடுகளில் பக்தி உணர்வை தூண்டி இசையோடு இணைந்த பாடல்களால் வழிபாட்டுக்கு மெருகூட்டும் பணிதனை செய்து வரும் பாடகர் குழுவினர் சார்பாக பொருளர் திரு அருள்ராஜ் அவர்கள் இப்போது ஒளியேற்றுகின்றார். ஆலய பணிகளில் இணைந்திட என்ற சிந்தனையை வாழ்வாக்கி தூய டோமினிக் சாவியோவின் பெயர்தனை தாங்கி அர்ப்பண உணர்வுடனும் பொறுப்புடனும் பீடப் பணிகளை செய்து வழிபாட்டிற்கு உதவி வரும் பீடசிரார் சார்பாக பீடசிரார் துணைத் தலைவர் டேவிட் மைக்கேல் இப்போது ஒளியேற்றுவார். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் செக்கரியா நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் நேர்மையானவர், உண்மை உள்ளவர். அவர் பொய்யான இடுவதையும் நீதிக்கு புறம்பான செயல்களை செய்பவரையும் வருகின்றார். ஆகவே
நாம் பொய்யானை இடுவதை தவிர்த்து உண்மையே பேச வேண்டும் என அறிவுறுத்தும் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். இறைவாக்கினர் ஜகரியா எழுதிய நூலிலிருந்து வாசகம். 8:14-17 இறைவார்த்தைகள். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஜகரியா எழுதிய நூலிலிருந்து வாசகம். 8:14-17 இறைவார்த்தைகள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் மூதாதையர் என்னை சினமடைய செய்த போது நான் கருணை காட்டாது உங்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அவ்வாறே இந்நாட்களில் மீண்டும் எருசலேமுக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன். ஆகையால் அஞ்சாதீர்கள். நீங்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டியவை இவையே. ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். உங்கள் நகர வாயில்களில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழிகோல்வதாகவும் இருக்கட்டும். ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனத்தாலும் நினைக்க வேண்டாம். பொய்யானை இடுவதை விரும்பாதீர்கள், ஏனெனில் இவற்றை எல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Thank you.
நாம் இவ்வுலகில் வாழும்போது மேன்மையுற வேண்டும் என்றால் வெளிமேடமற்ற தூய வாழ்வு வாழ வேண்டும். கடவுளின் வார்த்தையை கடைபிடித்து உண்மைக்கு கீழ்ப்படிந்தும் ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்புறவு கொண்டு வாழ வேண்டும் என அறிவுறுத்தும் தூய பவில் பேதுருவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தை வாசிக்க கேட்போம். நாமும் உண்மையுள்ள மக்களாய் வாழும் மனநிலை பெறுவோம். பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 1 அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள இறை வார்த்தைகள். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்து உள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கு ஒருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர், அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆண்டவரின் அருள்வாக்கு. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறை திருச்சொற்றொடர்கள் 31-40 முடிய. என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்கு அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகிர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்பதும் இல்லை, அவரது உருவை கண்டதும் இல்லை. அவரது வார்த்தையும் உங்களுள் நிலைத்திருக்கவில்லை, ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக
நிலைவாழ்வுக்கு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறை நூலும் எனக்கு சான்று பகிர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு இயேசுவில் அன்பான பட்டறிவிளை இறை மக்களே, பெருமகிழ்ச்சியோடு புனித ஆரோக்கியநாதருடைய விழாவை குடும்ப உணர்வோடு கொண்டாட துவங்கியிருக்கிறோம். உங்கள் அனைவருக்குமே விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது வழிபாட்டின் மைய தலைப்பாக உண்மைக்கு சான்று பகர்கிறவர்களாய் என்கின்ற ஒரு சிந்தனையை எடுத்திருக்கிறோம். ஒரு பரந்துபட்ட விசாலமான தலைப்பு, ஆனால் காலத்துக்கு ஏற்ற தேவையான ஒரு தலைப்பு. சிலர் நம்மள்கிட்ட ஏதாவது வந்து சொல்லும்போது இயல்பாகவே நாம் ஒரு வார்த்தையை கேட்போம். என்ன வார்த்தை கேட்போம்? நான் உண்மையை தான் சொல்கிறியா அப்படி கேட்போம். ஏன்னா நமக்கு இரத்தத்தோடு ஊறி போச்சுது, யார் எதை சொன்னாலும் அவர்கள் பொய் தான் சொல்லுகிறார்கள் என்பது போல நமக்கு இயல்பிலேயே இந்த உலகம் பொய்யான உலகம், மனிதர்கள் பொய்யான மனிதர்கள் என்கின்ற ஒரு உணர்வு வந்துவிட்டது. ஆகவே ஏதாவது உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படி சொல்லி அழுத்தி கேட்டு அதை கன்ஃபார்ம் செய்து கொள்ளுகிறோம். நமது இந்திய சமூகம் பொய்யின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. வலியவர்கள் பெரியவர்கள் எது சொன்னாலும் அது நியாயம். அது பொய்யாக இருக்கலாம், புரட்டாக இருக்கலாம், கவர்ச்சியாக அந்த பொய்கள் விளம்பரப்படுத்தப்படுகின்றன. ஆனால் ஏழைகள், எளியவர்கள், சாமானியர்கள் எதை சொன்னாலும் அவர்கள் பொய் சொல்லுவதாகவே புரிந்து கொள்ளுகிறோம். இந்திய சமூகம் எப்படி பொய்யின் மீது கட்டமைக்கப்பட்டது என்பதை ஒரு எழுத்தாளர் ஒரு சிறிய கதை மூலமாக விளக்குகிறார். வேடிக்கையான ஒரு கதை தான். சர்வதேச அளவில் காட்டுக்குள் போய் புலி பிடிக்கிற போட்டி நடந்ததா? என்ன போட்டி? புலி பிடிக்கிற போட்டி. பல நாடுகளிலிருந்து வீரர்கள் கலந்து கொண்டார்கள். இறுதி சுற்றுக்கு 3 நாடுகள் தேர்வாயின. அப்ப முதல்ல அமெரிக்க வீரர்கள் காட்டுக்குள்ள போனாங்களாம். போய் யார் விரைவாக பிடிச்சிட்டு வராங்க அதான் போட்டி. ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு வீரர்களை காணோம். ஒரு 4வது நாள் ஒரு புலியை கட்டி என்ன செய்கிறாங்க? தூக்கிட்டு வர்றாங்க. அடுத்ததாக ஜப்பான் நாட்டு வீரர்களை அனுப்புனாங்களாம். இவங்க காட்டுக்குள்ளே போய் 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, 1 வாரம் ஆகி போச்சு. ஆனால் 1 வாரம் முடிஞ்ச உடனே இந்த ஜப்பான் வீரர்கள் ஒரு புலியை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி என்ன செய்தாங்க? கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது இந்திய வீரர்கள் போனோம், காட்டுக்குள்ளே போனாங்க. போனவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. போட்டி நடத்தினவங்களுக்கு முடியலை, பொறுக்க முடியலை. புலி தான் அவங்கள பிடிச்சி தின்னுடுச்சோ அப்படி சொல்லிட்டு அவங்கள மீட்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. தேடி 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 போகிறாங்க. நிசப்தமாக இருக்குது, எங்கேயுமே காணோம். 2-3 நாள் தேடின பிறகு ஒரு இடத்துல கொஞ்சம் சத்தம் கேட்டது. உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, நீ தான் புலி, நீ ஒத்துக்க, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. இங்கே ஏதோ சத்தம் கேட்குது அப்படி சொல்லிட்டு
மீட்பு படையினர் அங்க போய் பார்த்தா ஒரு காட்டு பண்ணியை பிடிச்சி தலைகளா கட்டி போட்டுக்கிட்டு சூத்தி நின்று அடிக்கிறானுங்க. நீதான் புலி, நீ ஒத்துக்கோ, உண்மையா சொல்லு, உண்மையா சொல்லு, உண்மையா சொல்லு. பண்ணி என்னைக்கடா உண்மையா சொல்லு, நான் புலின்னு சொன்னது உண்மையா? இப்படிதான் இந்திய சமூகம், வலியவர்கள் எதை செய்தாலும் அது உண்மை நியாயம், எளியவர்கள் எதை செய்தாலும் தப்பு பொய் என்று கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. அப்படிதானோ? இயேசு வாழ்ந்த காலத்திலும் யூத சமூகம் இப்படிதான் பொய்யின் மீது, வலியவர்களது வார்த்தையின் மீது கட்டப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தார். ஆக ஆண்டவர் இயேசு மெசியாவுக்காக எதிர்பார்த்திருந்த அந்த யூத மக்கள் நடுவே உலாவுகிறார், போதிக்கிறார், பேசுகிறார். அவரை பார்க்கிறார்கள், அவர் செய்த நன்மையெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள், அவரது அருமையான போதனைகளை கேட்கிறார்கள், நோயாளர்களை குணப்படுத்துவதை பார்க்கிறார்கள், அவர் செய்த அற்புதங்களை பற்றியெல்லாம் கேள்விப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்தான் மெசியா என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ யார்? நீ சாத்தானின் தலைவன். நீ யார்? நீ குடிகாரன், நீ போசன பிரியன், உன்னை பற்றி தெரியாதா? நீ தச்சனின் மகன், உனது சகோதர சகோதரிகள் எங்களோடு இல்லையா? இப்படி யூத சமூகம் பொய்யின் மீது கட்டமைக்கப்பட்டிருந்ததால் உண்மையான மெசியா, உண்மையான ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே நடமாடிய போதும் அவர்களது ஊனக்கண்களால் அவரை பார்க்க முடியவில்லை. அவரை மெசியா என்றும் கடவுள் என்றும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி யோவான் நற்செய்தி 5 அதிகாரம். இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியினுடைய உட்பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிக்க வேண்டும். பெத்சாயிதா அந்த குளக்கரையிலே ஊனமுற்றிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை நடக்க வைக்கிறார். அதை பார்த்த யூதர்கள் அவனை மிரட்டுகிறார்கள், யார் உன்னை குணப்படுத்தியது? அப்போ சொல்றார், இயேசுதான் என்னை குணமாக்கினார். அதன் பிறகும் அந்த சமூகம் நம்ப மறுக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் மிகுந்த உருக்கமாக சொல்லுகிறார், என்னை நம்பாவிட்டாலும் நான் செய்கின்ற செயல்களின் பொருட்டாவது என்னை விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக நாம் நமது சமூகத்தில் எப்படி பொய் புரட்டோடு வாழ்கிறோமோ அதே போல நமது ஆன்மீக வாழ்விலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் நம்புவதற்கும் நிறைய தடைகள் இருக்கின்றன. சொல்லுங்க, ஆண்டவர் நம்மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. நம் சமூகம் எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்றால் ஆம் இல்லை என்று சொன்னாலும் அதில் மாட்டிக்குவோம். இயேசு என்ன சொல்றாரு? ஆம் என்றால் உங்களது பதில் ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும். இதிலிருந்து மாறி வருகின்ற எதுவும் தீயோனது வாயிலிருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். அப்படிதானே? இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க ஆம் அல்லது இல்லைன்னா பதில் சொல்லணும், சரியா? கோயில்ல செருப்பு திருடுறத விட்டுட்டியாமா? ஆமா இல்லையா? ஆம்னு சொன்ன என்ன அர்த்தம்? அப்ப ஏற்கனவே திருடிட்டு இருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னா என்ன அந்த தொழிலை விடலன்னு அர்த்தம். இப்ப ஒரு ஆள் என்கிட்ட வந்து கேக்குது, உங்களுக்கு பைத்தியம் தெளிஞ்சிட்டான்னு கேக்குது. நான் ஆம்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை. ஏன் பாத்தீங்களா? அப்போ ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இப்ப பதில் சொல்லுங்க, இயேசு நம்மத்தியிலே உண்மையிலே பிரசன்னமாகி இருக்கிறாரா இல்லையா? ஆம். வாய பழம் முதுகெலும்பெல்லாம் தெரியுது சில ஆளுங்க. ஆம் என்ன அடிப்படையில இதை சொல்லுகிறீர்கள்? ஒரு விவிலிய வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நீதிமன்றத்துல வாதாடுனா அதுக்கு சரியான ஆதாரம் சொல்லணும். நற்செய்தியிலிருந்து ஒரு ஆதாரம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே என் பெயரால் 2-3 பேர் அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். வெரி குட். அப்ப ஆதாரத்தோடு பேச பழகிட்டீங்க. இப்போ
உங்கள் பிள்ளை கேட்குது, உங்கள் வீட்டை பால் காய்க்கிறீங்க 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா போட்டு இப்போ பயங்கரமாக வீடெல்லாம் கட்டுறோம், அப்படிதானா? கட்டி முடிச்சுக்கிட்டு பல வீடுகளில் பார்த்துருக்குறேன், இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் அப்படி சொல்லி ஒரு போர்டெல்லாம் வைப்பீங்க. இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் போர்டு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு முன்னால் ஒரு 1.5 கிலோவுக்கு ஒரு சீனிகாரம் தொங்கும், சரிதானா? இப்போ உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட கேட்கும், அம்மா இந்த வீடை தாங்கி பிடிக்கிறது இந்த சீனிகாரமா இயேசுவான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? மோனே, இயேசப்பா தான் நம் வீட்டின் தலைவர், ஆனால் வீட்டு முன்னால் தொங்குறது என்ன? 1.5 கிலோ சீனிகாரம், 10 ரூபா கும்பலங்கா. அப்போ 20 லட்சம் 30 லட்சம் போட்டு வீடு கட்டிக்கிட்டு நடு வீட்டில் திருஹிருதய ஆண்டவருடைய ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டு அப்போ நமது நம்பிக்கைக்கும் வார்த்தைக்கும் செயலுக்கும் எவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்கிறது பார்த்தீங்களா? அப்போ அன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவை கண்ணால் கண்டும் அவரது போதனையை கேட்டும் அவரது நல்ல காரியங்களை பற்றி கேள்விப்பட்டும் அவரை விசுவாசிக்காமல் இருந்த மக்களினங்கள் போல இன்றும் நாம் இருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. ஆமாவா இல்லையா? அன்பானவர்களே, நமது நடைமுறை வாழ்வுக்கு வருவோம். சிலருக்கு வாயை திறந்தாலே சாதாரணமாக போய் தான் வரும். பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, டே அப்பா வீட்டில் இருக்காரா? இல்லை இல்லை, ஆமாம் இருக்கார், சொல்லி பழகி போச்சு. அப்படிதானா? ஒரு கதை உண்டு, அப்படிதானா? ஒரு பையன் வேடிக்கைக்காக ஆடு மேய்க்க போனவனுக்கு நேரம் போகலை, மலையடிவாரத்தில் போய் ஆடுகளை மேய விட்டுக்கிட்டு இருக்கிறான், போர் அடிக்குது. உடனே என்ன செய்தான்? புலி வருது புலி வருதுன்னு கத்துனா. மக்கள்லாம் ஓடி வந்தாங்க இந்த பையனை காப்பாற்றுறதுக்கு. வந்து பார்த்தா புலியா காணும். புலியங்கன்னு கேட்டா சும்மா ஜானு திட்டிட்டு போயிட்டான். கொஞ்ச நாள் சும்மா இருந்தான். அடுத்த வாரம் திரும்பவும் போர் அடிச்சது. இந்த மக்களை அலைய விடணும் அப்படி சொல்லிட்டு திரும்பவும் கத்துனான். பாறை மேலே யாரும் இன்னும் புலி வருது புலி வருது புலி வருதுன்னு எல்லாரும் கம்பம் தடியும் தூக்கிட்டு ஓடி வந்தாங்க பையனை பாதுகாக்கணுமேனு சொல்லி. இங்கே வந்து சிரிச்சுக்கிட்டு நிற்கா சும்மா ஜாதே. 3வது தடவை உண்மையிலே புலி வந்து ஆடுகள் ஒன்று ஒன்றையாக கொன்றுகிட்டு இருக்குது. அடுத்ததையும் வந்தா புலி வருது புலி வருது புலி வருதுண்ணா. ஊரில் சொன்னாங்க பையன் கத்துறான், அவன் இப்படி தான் கிறுக்கு பிடிச்சவன், அவன் சும்மா கத்திட்டு நடப்பான். அங்கே போனா சும்மா ஜனேன்னு சொல்லுவேன். நம்ம போயிட்டு என்ன செய்யணும்? சும்மா தான் வரணும். பார்த்த பையனை காணல போச்சுதா? நான் இருந்த பங்கில் உண்மையிலே நடந்த ஒரு விவரம். ஒரு ஆள் தண்ணி போடுவார், தண்ணி போட்டார்னா சும்மா இருக்க மாட்டார். உடனே மனைவிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவார்னா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் விஷம் குடிச்சிட்டேன் விஷம் குடிச்சிட்டேன் அப்படிம்பார். உண்மையிலே நடந்தது. ஓடி ஓடி 2 தடவை பார்த்தாங்க, சும்மா கிடப்பார், கூட்டிகிட்டு போ. அப்புறம் தோளில் கை போட்டு வீட்டில் வந்து படுப்பார். ஒரு நாள் என்ன நினைச்சாருந்தாரில்ல, விஷத்தை குடிச்சிட்டார். பங்கில் திருவிழா, ஜபமாலை எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாரு, ஓடிவா என்னை காப்பாற்று, சாவ போகிறேன், விஷம் குடிச்சிட்டேன் விஷம் குடிச்சிட்டேன். அந்த அம்மா கோயிலில் தான் நிற்குது. ஃபாதர், அவர் சும்மா சொல்லுவார், அவர் சும்மா சொல்லுவார் இப்படி சொன்னாங்க. பாதி பூசையில் திடீர்னு ஆட்கள்லாம் எழும்பி ஓடுது. பூசை முடிஞ்சு என்னன்னு விசாரிச்சா உண்மையிலே அவர் என்ன விஷம் குடிச்சிருக்கிறாரு. யாருமே சீரியஸாக எடுக்கலை. ஒவ்வொரு ஆளுக்கா மாற்றி 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 ஃபோன் அடிச்சு கடைசியில் ஒரு பையன் எதுக்கும் போய் பார்ப்போமணி பார்த்தா நுரதள்ளி ஐசியூவில் 1 வாரம் இருந்தார். அவரை மீட்டெடுக்க இவ்வளோ படாத பாடுபட்டு போறோம், சரிதானா? அப்போ இயல்பாகவே பொய் சொல்லுகின்ற ஒரு சமூகம். இந்த பொய் எதனால் வருது? நம்மை காப்பாற்றி கொள்ள. பல வேளையிலே நமக்கு உண்மை எதுவென்று தெரிவதும் இல்லை, அப்படிதானா? உற்று நோக்குவதே இல்லை. பத்திரிகையில் போடுறாங்க, அப்படிதானா? பேங்கில் உங்களுக்கு 6000 ரூபாயா போட்டுக்கிட்டு இருக்கணும், அப்படிதானா? அது வருதா வரலையா யாரும் பார்க்குறதில்ல. ஆனால் மேடைக்கு மேடை 6000 ரூபா வருது, 2000 ரூபா வருது, அந்த சலுகை வருது, இந்த சலுகை வருது. ஆக இந்த சமூகத்தில் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் உண்மையின் சார்பாக நிற்க வேண்டும். உண்மையின் சார்பாக எப்போது நிற்க முடியும்?
எது உண்மை எது பொய் என்பதை எப்போது நாம் அறிகிறோமோ அப்போதுதான் உண்மையின் சார்பாக நிற்க முடியும். ஆக அறிவு தெளிவுடைய கூர்ந்து இந்த சமூகத்தை உற்று நோக்குகின்ற ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சார் ஒரு எக்ஸசைஸ் நடத்தினார், கெமிஸ்ட்ரி சார். ஒரு ஆசிட்டை லைட்டாக கரைச்சி வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு மாணவனையாக கூப்பிட்டார். கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சொட்டு ஆசிட் எடுத்து அவங்க நாக்கில் வச்சார். வச்ச உடனே என்ன செய்யும், டைல்யூட் பண்ணும் ஆசிட், சுருன்னு பிடிக்கும், போ. அப்படி ஒவ்வொருத்தருக்காக நாக்கில் வச்சு விட்டார். எல்லாருக்கும் நாக்கிலையும் சூடு வச்ச பிறகு இப்போ கேட்குறார், இப்போ இந்த ஆசிட் எடுத்து நான் நாக்கில் வச்சா சுடுமா சுடாதான்னு. உடனே எல்லவனுக்கும் சந்தோஷம், சாருக்கு நாக்கம் கொஞ்சம் வேகட்டு அப்படி சொல்லிட்டு, சார் வைங்க 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 பார்க்கல அப்படி சொல்லிட்டு, சரி எல்லாரும் பார்த்துக்கிடுங்க அப்படி சொல்லிட்டு என்ன செய்தார், ஆசிட்டை தொட்டார். தொட்டு நாக்கில் அவர் நாக்கில் வைக்கிறாரு, ஒரு ரியாக்ஷன் இல்லை. பயல்களுக்கு ஆச்சரியம், ஒன்ஸ் மோர் நான், சரி ரெண்டாவது தடவை வச்சாலும் அவர் சுடுமா பார்ப்போம். அவர் திரும்பவும் தொட்டார், நாக்கில் வச்சாரு சுடலை. பசங்களுக்கு கன்ஃபியூஷன், எப்படி சார் உங்களுக்கு மட்டும் எரியாமல் இருக்குது. அப்போ தான் சார் சொன்னார், தம்பி நான் ஆசிட்டை தொட்டது ரெண்டாவது விரலில் வச்சு, நாக்கில் வச்சது மூணாவது விரல். நான் ஆசிட்டை தொட்டதை தான் நீ பார்த்தியே தவிர நாக்கில் எந்த விரலை வச்சது நீ பார்க்கல, புரியுதா? அப்போது உண்மையை போல செய்வானுங்க, கடைசியில் பார்த்தா நமக்கு நாமம் போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. ஆக ஒரு சமூகத்திலே நாம் உண்மைக்கு சான்று பகர வேண்டுமானால் முதல்ல டேட்டா தெரியணும், புள்ளி விவரம் வேண்டும், நடக்கின்ற நடப்பு என்ன, எது உண்மை, எதை சொல்லுகிறார்கள் எதை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு ஞானம் இல்லாத சமூகம் நம்மை அறியாமலே போய்க்கு பின்னால் தான் போய்கொண்டிருப்போம். ஆமா ஆமா அப்படிதான் நல்லா நடக்குது, என்ன விவரம் சொல்லணும் தெரியாது, அது என்ன தெரியாது. சில பிரசங்கம் முடிஞ்சு போகும்போது சொல்லுவாங்க, அப்படி தான் பிரசங்கம் சூப்பராக இருக்கு, ஒரு பாயிண்ட் சொல்லுங்க இல்லை நல்லா இருக்கு. அதே போல தான் நாட்டில் என்ன நடக்குது, ஊரில் என்ன நடக்குது, எல்லாம் நல்லா நடக்குது. அல்ல ஒன்றும் நடக்கல, எது சொன்னாலும் அதை நியாயப்படுத்துவதற்கான தரவுகளோ ஆய்வுகளோ செய்யாத ஒரு பக்குவத்தில் இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆழ்ந்து இந்த சமூகத்தை பார்க்க வேண்டும். எது நடக்கிறது, என்ன சொல்லுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை உற்று நோக்க வேண்டும். இந்த சமூகத்தை உற்று நோக்குகிறவர்களால் மட்டும்தான் கடவுளை உற்று நோக்க முடியும். இந்த சமூகத்தை மேம்போக்காக பார்த்துவிட்டு செல்கிறவர்கள் அனைவரும் விசுவாசத்திலும் மேம்போக்காகத்தான் இருப்பார்கள். ஆக அன்பானவர்களே, உண்மைக்கு சான்று பகர்கிறவர்களாக என்கின்ற ஒரு சிந்தனை எடுத்திருக்கிறோமானால் இதை இரண்டு வகையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த சமூகத்திற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மைக்கு சான்று பகர வேண்டும் என்று நமக்கு அழைப்பு தருகின்ற போது இந்த சமூகத்தில் நடக்கின்ற நன்மைகளுக்கு நாம் சான்று பகர வேண்டும், இரண்டாவது ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டும். ஆக இந்த உண்மை என்பது ஆண்டவர் இயேசுவையும் குறிக்கிறது, இந்த சமூகத்தில் நடக்கின்ற நன்மைகளையும் குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி சொல்லுகின்ற போது யோவான் நற்செய்தி 14:6 சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நானே, வசனத்தை முடிங்க பார்க்கலாம், நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறேன். ஆக ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக அந்த யூத மக்களுக்கு ஏன் இதை சொல்லுகிறாரானால், அவர்தான் மெசியா, அவர்தான் உண்மையான கடவுள், ஆனாலும் இந்த மக்கள் அவரை கண்டும் காணாதவர்களாக இருக்கிறார்கள், மந்த உள்ளத்தினராக இருக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறார், நீங்கள் கண்டும் காணுவதில்லை என்று சொல்லுகிறார். அது கடவுளை பார்ப்பதற்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்தை பார்ப்பதற்கும் பொருந்தும். பார்க்கிறோம், போய்கொண்டே இருக்கிறோம். உண்மையிலே நன்மை நடக்கிறதா தீமை நடக்கிறதா என்பதை உற்று நோக்குகின்ற போதுதான் கண்டுபிடிக்க முடியும். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவிலே கருப்பின அடிமைகளுக்கு விடுதலை கொடுத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஜனாதிபதி. ஒரு 10-11 வயது இருக்கும்போது ஆப்ரஹாம் லிங்கன் அவரது தகப்பனோடு சந்தைக்கு போகிறார், திங்கள் சந்தைகள்,
அமெரிக்காவில் உள்ள சந்தை. சந்தையில் வழக்கமாக என்ன பார்ப்போம்? காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, மீன். அதே பொருட்களை ஆபிரகாம் லிங்கனும் பார்த்தார். ஆனால் இன்னொரு காரியத்தையும் பார்த்தார். அந்த சந்தையின் ஒரு ஓரத்தில் சில அடிமைகளை கையை காலை கட்டி போட்டு கூவி கூவி விற்று கொண்டிருந்தார்கள். வாட்டச்சாட்டமான இளைஞன், $20, $30 வாங்கிட்டு போங்க, வீட்டில் வேலை செய்வா. பரிதாபமாக தலையை தொங்க போட்டு கொண்டு அந்த மனிதர்கள் அங்கே நிற்கிறார்கள். சந்தையில் வந்து போறவங்கெல்லாம் கண்டும் காணாமல் போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த பையனா இருக்கிற அந்த அடிமைகள் அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அப்பா சொல்றார், வாடா என்னடா பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி. ஆபிரகாம் லிங்கன் அப்பாட்ட கேட்டா, அப்பா இவங்க எல்லாம் பாவம் இல்லையா? இவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாதா? இப்படி கையை காலை கட்டி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க மனுஷங்க இல்லையா? இப்படி கேட்குறான். அப்பா சொல்கிறாரு, இது நம்ம நாட்டினுடைய வழக்கம்டா, வா போகலாம். இல்லைப்பா, இவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். யாருக்கிட்ட சொன்னால் இவங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? அப்பா சொல்கிறார், ஒருவேளை நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி நினச்சா இவங்களுக்கு விடுதலை கொடுக்கலாமா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆழ்ந்து யோசித்துட்டு இருந்த பையன் சொல்லுவான், அப்போ அப்பா நான் ஒரு நாள் ஜனாதிபதி ஆகி இவங்களுக்கு விடுதலை கொடுப்பேன், நான் ஒரு நாள் ஜனாதிபதி ஆகி இவங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். அப்பா மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு விட்டுட்டார். பையன் ஏதோ ஆர்வ கோளாறில் பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படி சொல்லிட்டு. அவன் ஆர்வ கோளாறில் சொல்லலை. பலரும் கண்டும் காணாமலும் போன அந்த சந்தையில் அந்த பையன் அந்த அடிமைகளின் சோகத்தை கண்டான், உற்று நோக்கினான். ஏன் நம்மெல்லாம் சுதந்திரமாக நடமாடுகின்ற போது அவர்கள் கையும் காலும் கட்டப்பட்டு இருக்கிறது என்பதை சிந்தித்தான். யார் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்பதை சிந்தித்தான். அதனால் அப்பாட்ட போய் சொன்னான், நான் ஜனாதிபதி ஆகணும்னா படிக்கணும், என்னை படிக்க விடுங்க. இல்லை வீட்டில் நிறைய வேலை இருக்குது, வறுமை, உன்னை படிக்க விட முடியாது, என்னை படிக்க விடுங்க, நான் வந்து வீட்டில் எவ்வளோ வேலையும் செய்து தருவேன். படிக்க அனுப்புகிறாங்க, புத்தகம் வாங்கி கொடுக்க மாட்டார். வீடு வீடாக போய் இரவலுக்கு புத்தகத்தை வாங்கி படிக்கிறார். தோல்வி மேல் தோல்வி. ஏன், அவனும் ஒரு கருப்பின சிறுவன். பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களும் மாணவர்களும் வெள்ளை இனத்தவர்கள், எப்படி அவனை பாஸ் ஆக்குவாங்க? அம்பேத்கருடைய கதை நமக்கு தெரியும், அப்படிதானா? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்பதால் பள்ளியின் பின்பகுதியிலே அமர வைக்கப்பட்டவனைப் போல. ஆனாலும் விடலை, தோற்று தோற்று படிக்கிறார். பொதுத்தளத்திலே தேர்தலிலே நிற்கின்ற போது எவனும் ஓட்டு போடலை, தோல்வி மேல் தோல்வி. ஆனாலும் விடலை. 49வது வயதிலே அமெரிக்காவினுடைய முதல் கருப்பின ஜனாதிபதியாக மாறி வெள்ளை மாளிகைக்குள் நுழைகிறார். அவர் அந்த பதவியேற்ற நாளிலே போட்ட முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? அடிமை ஒழிப்பு சாசனம். இனிமேல் அடிமைகளை வாங்குவதும் விற்பதும் தண்டனைக்குரிய குற்றம். அன்பானவர்களே, ஆக இந்த உலகை உற்று நோக்குகின்ற போது, சமூகத்தை உற்று நோக்குகின்ற போதுதான் உண்மை என்ன என்பது நமக்கு புலப்படும். நம்ம உற்று நோக்கிறோம், யாரை உற்று நோக்கிறோம்? அடுத்த வீட்டு பிள்ளை எங்க போகுது, அவ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, சரிதானா? ஆக நமது உண்மை பாரபட்சமான ஒரு உண்மையாக இருக்கிறது. நம்ம வீட்டில் பிள்ளை லேட்டாக வந்தால் டியூஷனுக்கு போயிட்டு வரா, பக்கத்து வீட்டு பிள்ளை லேட்டாக வந்தால் யார் கூட பேசிட்டு வரா, எங்கேயோ ஊர் சுற்றிட்டு வரா, அந்த பிள்ளைக்கு போக்கு இப்போ சரியில்லை. ஏதோ இவங்க பக்கத்தில் இருந்து ஆராய்ஞ்சி அதை கண்டுபிடிச்சது போல, உண்மையை பேசுறது போல் அப்படி எடுத்து கட்டி பேசுவோம். அப்போ நமது உண்மை, நமது வாக்கு, நமது செயல் பல வேளையில் நமது சுயநலத்திற்காக, நம்மை காப்பாற்றுவதற்காக, நமது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, நமது உறவினர்களை காப்பாற்றுவதற்காக எதையும் சொல்லுகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது. சில வேளையில் உண்மை சொல்லாமலும் இருக்க வேண்டும், உண்மை சொல்லாமல் இருக்க வேண்டும். உண்மையிலே எளியவருக்கு, அடுத்து இருப்பவருக்கு, நம் சகோதர சகோதரிகளுக்கு அது பாதிப்பை உண்டாக்குமானால் உண்மையை மறைப்பதில் தப்பில்லை, உண்மையை மறைப்பதில் தப்பில்லை. யோசேப்புக்கு மரியா கருவுற்று இருப்பது தெரிய வருகிறது. அவர் என்ன செய்கிறார்? அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். நான் உண்மையைதான் சொல்லுவேன், ஊரை கூட்டி இப்போ என்ன செய்வேன், உண்மையெல்லாம் சொல்ல வேண்டிய உண்மைகளை சொல்ல மாட்டாங்க. எப்போ அடுத்தவர்களுக்கு தண்டனை கிடைக்குமோ, ஆபத்து வருமோ, அதை உடனே தண்டோரா போட்டுரும். யோசேப்பு என்ன செய்கிறார்? அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார், அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார்.
இந்தியாவில் பல்வேறு நிகழ்வுகள் அப்படி நடந்திருக்கின்றன. மத கலவரங்கள் நடக்கும். பிற சமயத்தவர்கள் ஆதரவு தேடி வீட்டை வீட்டிற்குள் வருகின்ற போது அவர்களை வீட்டுக்குள் வைத்துவிட்டு வந்து தேடுறவங்கள்ட்ட சொல்லுவாங்க, யாரும் இல்லைப்பா போயிட்டு வாப்பா உள்ள ஆள் இருக்கும். அன்பானவர்களே, பொய் என்பது வார்த்தையில் வருவதல்ல செயலில் வருவது. அந்த இடத்துல ஒரு நன்மை நடக்குமானால், ஒரு உயிர் காப்பாற்றப்படுமானால் அந்த வார்த்தையினால் நாம் தண்டனைக்குள்ளாவதில்லை. ஆனால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வார்த்தைகளை, அநியாயமாக பொய் சான்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நிச்சயமாக நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்படி செய்யவே கூடாது. ஆக எப்போதெல்லாம் நாம் உண்மைக்கு சார்பாக நிற்கிறோமோ, நீதியின் சார்பாக நிற்கிறோமோ, நியாயத்தின் சார்பாக நிற்கிறோமோ, அப்போதெல்லாம் நாம் ஆண்டவரின் சார்பாக நிற்கிறோம். நாம் ஆண்டவரின் சார்பாக நிற்கிறோம். அன்பானவர்களே, அருமையான இந்த சூழலிலே புனித ஆரோக்கியநாதருடைய விழா நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முன்னுரையிலே நமது பங்கு தந்தை அவர்கள் சொன்னார்கள், இந்த காலச்சூழலும் நமது புனிதர் பணியாற்றியது போல தொற்று நோய் காலகட்டமாக இருக்கிறது. மீண்டும் மீண்டுமாக கொரோனா என்ன செய்யுது, அடுத்தடுத்த தலைமுறைகளை எடுத்துக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். ஆரோக்கியநாதர் பணியாற்றிய அந்த காலம் பாக்டீரியாவால் தோன்றிய ஒரு பிளேக் நோய் உலகை ஆட்டி படைத்த, குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தை ஆட்டி படைத்த ஒரு வேளையில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து அங்கே பயணமாகி குறிப்பாக இத்தாலியில் அந்த நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிலுவை அடையாளம் வரைந்து அவர்களை தொற்று நோயிலிருந்து காப்பாற்ற அயராது உழைத்த ஒரு புனிதர். இந்த விழா நாளிலே இந்த புனிதரிடம் இந்த இரண்டு வரத்தையும் கேட்போம். ஒன்று, உண்மையின் சார்பாக வாழ்கின்ற மக்களாக எங்களை மாற்றும். அன்பின் ஆண்டவரே, நீரே எங்கள் தலைவர், நீரே எங்கள் ஆண்டவர் என்று அறிக்கையிடுகின்ற நாம் துன்பத்தின் வேளையிலும் அதே உண்மையில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆரோக்கியநாதர் இருந்தார், அவரையும் அதே தொற்று நோய் தாக்கியது, ஆனாலும் விசுவாசத்தை விடவில்லை. ஒரு பஞ்ச பரதேசி போல அவர் சொந்த ஊரிலே ஒரு ஆளுநனாக இருந்தவர். தனது வீட்டிற்கு வருகின்ற போது யாரும் அவரை அடையாளம் காணவில்லை. அவர் இறந்த பிறகுதான் அவரது நெஞ்சிலே இருக்கின்ற சிலுவை அடையாளத்தை வைத்து இவர்தான் ஆரோக்கியநாதர் என்று கண்டுகொண்டார்கள். அன்பானவர்களே, பல வேளையிலே நாம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறோம். ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் போய் நிற்கின்ற இடங்களை பாருங்கள், மந்திரவாதிகளின் வீடுகள் முன்பாக. அப்போ என்ன சொல்கிறோம், எங்கள் ஆண்டவர் செத்துட்டார், அவர் உண்மையார் உள்ள கடவுள் கிடையாது. நம்ம வாயால் சொல்லவில்லை, ஆனால் நமது வாழ்க்கை, நம்ம எங்கே போய் நிற்கிறோமோ அந்த இடம் ஒரு சாட்சியாக மாறுகிறது. அப்போ அந்த லைனில் நிற்கிற மற்றவங்க என்ன கேட்குறாங்க, அப்போ நீங்களும் இப்படி தான் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம், நம் வாயால் சொல்வதில்லை, எங்கள் ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியலப்பா, மந்திரவாதி தான் எங்களை காப்பாற்றணும், அவர் தான் எங்களுக்கு சுகம் தரணும், கஷ்டத்திலிருந்து விடுதலை தரணும் என்று போய் நிற்கிறோம் அல்லவா? உண்மைக்கு சார்ந்து புகர்கிறோமா? வேற ஏதாவது பிரிவினை சபைகள் கொஞ்சம் சத்தம் உயர்த்திட்டா உடனே அங்கே போய் நிற்கிறோமே, உண்மைக்கு சார்ந்து புகர்கிறவர்களா? அடிப்படை விசுவாசம் என்ன, எங்கே இருவர் மூவர் என் பெயரில் ஒன்று கூடி ஜபிப்பீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். அப்போ ஆண்டவரின் பிரசன்னத்தை ஏன் கேள்விக்குறியாக்குகிறோம்? அங்கதான் உண்மையான ரட்சிப்பு, அங்கதான் உண்மையான கடவுள், உடனே ஓடிடுற இல்லையா? ஆக உண்மைக்கு, உண்மையிலே ஆன்மீக ரீதியாக சார்ந்து பகர்கிறோமா, நமது சமூக வாழ்விலே உண்மையிலே உண்மையின் சார்பாக நிற்கிறோமா என்கின்ற ஒரு அழைப்பை இன்றைய வழிபாடு நமக்கு தருகின்ற போது ஆண்டவரிடம் புனித ஆரோக்கியநாதர் வழியாக வரம் கேட்போம். எங்களை உண்மையின் பிள்ளைகளாக மாற்றும், நோய் தொற்றிலிருந்து எங்களை விடுவியும் என்று தொடர்ந்து இந்த பலியிலே ஜெபிப்போம். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டுக்கள், அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு சகோதரிகளே, சகோதரிகளே, நம்முடைய அன்பிற்கும் பக்திற்கும் உரிய தூய ஆரோக்கியநாதருடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். கொள்ளை நோய்களின், தொற்று நோய்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்ற தூய ஆரோக்கியநாதர் ஏராளமான நோய்களை இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையினால், இயேசுவின் நாமத்தினால் குணப்படுத்தினார்.
எனவே நாமும் அவருடைய பரிந்துரையால் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கின்றோம். அத்தனை நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த நாட்களிலே பெருந்தொற்று கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் முழு சுகம் பெறவும், இன்னும் தீராத நோய்களினால் துன்புறுகின்றவர்கள் நலம் பெறவும், நோயாளிகள் குணம் பெறவும் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். பணி என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் உண்மைக்கு சான்று பகர்ந்த அன்பு தந்தையே, திரு அவையை வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு அவையினர் மற்றும் நாட்டை ஆளும் அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் நீதி நேர்மையோடும் உண்மையோடும் மக்களை வழிநடத்திட தேவையான அருளை பொழிந்து காத்தருளும். மேலும் இன்றைய நாள் வழிபாட்டிற்கு தலைமையேற்று எமக்காக ஜபிப்பதோடு எம் மகிழ்விலும் கலந்து கொண்ட பேரருள் தந்தை இயேசு ரத்னம் அவர்களை இறைவன் உடன் இருந்து எல்லாவிதமான அருள் வரங்களால் நிரம்பி காத்திட வேண்டுமென்று தூய ஆரோக்கியநாதர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் மனச்சான்றை உறுதியோடு பின்பற்று, முன்பின் முரண்படாமல் பேசு என்று சீராக்கின் ஞான நூல் வழியாக கூறிய அன்பு தெய்வமே, நாங்கள் முன்னுக்கு பின்னாக முரண்பட பேசி பொய் உரைக்காமலும் எந்த சூழலிலும் உண்மையை பேசி சான்று பகரும் வாழ்க்கை வாழ்ந்திடவும் வேண்டுமென்று தூய ஆரோக்கியநாதர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர், அது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும் என்று நீதிமொழிகள் வாயிலாக அறிவுரை கூறிய அன்பு ஆண்டவரே, எம் பங்கு சமூகத்திலே குடிவெறி மற்றும் போதை பொருட்களுக்கு அடிமையாகி இருப்போர் அவற்றிலிருந்து முழு விடுதலை பெறவும், பலவிதமான உடலுள்ள நோயால் வருந்துவோர் மனக்கவலை நீங்கி மகிழ்வுடன் வாழவும் அருள் தர வேண்டும் என்று தூய ஆரோக்கியநாதர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொஞ்சளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக உம் உடனிருப்பை எடுத்துரைத்த தந்தையாம் இறைவா, எம் பங்கு சமூகத்திலிருந்து பல்வேறு இடங்களில் தங்கி பணிபுரிவோர் படித்து கொண்டிருப்போர் ஒவ்வொருவருக்கும் தேவையான உடலுள்ள நலனையும் பாதுகாப்பையும் அளித்தருளும். மேலும் காலநிலை மாற்றங்களாலும் கொரோனா பெருந்தொற்றாலும் பாதிக்கப்படாதவாறு எம் பங்கு சமூகத்தை காத்து வழிநடத்திட வேண்டுமென்று தூய ஆரோக்கியநாதர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உம் ஆலய முற்றங்களில் வாழும் ஒரு நாளே மேலானது என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக மொழிந்த அன்பு தந்தையே, இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குழுவினரையும் மற்றும் திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர்களையும் சிறப்பாய் ஆசீர்வதித்து உடலுள்ள ஆன்ம நலன் அளித்து காத்தருளும். மேலும் எம் குழுவானது சிறப்பாக செயல்படவும் ஆலய வழிபாடுகளில் நாங்கள் ஒன்றிணைந்து பணிபுரியவும் அருள் தர வேண்டுமென்று தூய ஆரோக்கியநாதர் வழியாக
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுங்கள். எல்லாமல்ல அன்பு தந்த இறைவா, இந்த மாலை நேரத்திலே துவி ஆரோக்கியநாதருடைய பெருவிழாவை கொண்டாட எங்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக கூட்டியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். துவி ஆரோக்கியநாதர் மீது இந்த பட்டறிவுள்ள இறை மக்கள் எவ்வளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி அவருடைய பெருந்து பேசுதலால் ஏராளமான நன்மைகளை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, அத்தனை நன்மைகளுக்காகவும் மீண்டும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நாங்கள் அத்தனை பேரும் உடல்நலத்தோடும் மனநலத்தோடும் ஆன்மீக பலத்தோடும் வாழ அருள் புரியும். இயேசுடைய நாமத்தினால் துய ஆரோக்கியநாதர் சென்ற விடமெல்லாம் நோயாளிகளை குணப்படுத்தினார். இயேசுவை அவர் அதிகமாக நம்பினார். உண்மைக்கு அவர் சான்று பகர்ந்தார். அதே போல் எல்லா சூழலிலும் நாங்கள் உண்மைக்கு சான்று பகர அருள் புரியும். நாங்கள் பொய் புரட்டிலிருந்து முழுமையாக விடுதலை பெற அருள் தாரும். எங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே நேர்மையோடு உண்மையோடு அன்போடு அமைய அருள் தாரும். இந்த விழாவை சிறப்பிக்கின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தருளும். அன்பான ஆண்டவரே, நாங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழவும் மகிழ்ச்சியோடு வாழவும் அருள் தாரும். இந்த நாட்களிலே தொடர் மழையின் காரணமாக ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். அந்த பாதிப்புகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்தருளும். எல்லோருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்தருளும். எங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து வாழ்க்கையிலே முன்னேற்றம் பெறவும் ஞானத்தை பெறவும் எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையை மட்டும் பேசுகின்றவர்களாக இருக்கவும் அருள் தாரும். அன்பான ஆண்டவரே, இந்த ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் சமாதானத்தை நிலைநாட்டியர்களும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனி.
அன்பு சகோதரரே, நாம் ஒப்பு கொடுக்கும் ஜான்பின் பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் இல்லத்திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. அன்பு மிக்க ஆண்டவரே, தூய ஆரோக்கிய நாதர் விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய குடைகளை தாராளமாக வழங்கி உண்மைக்கு சாட்சியம் பகிர்கின்றவளாக மாற்றி ஏறுளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி நீதியானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றே. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பகிர்ந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவென்றே சொல்வதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு
உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமாக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணூக்கருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித ஆரோக்கியநாதர், இன்னும் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வளி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மாடியாராக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் அந்தோனி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி வரச் செய்வீராக. அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே தூய ஆரோக்கியநாதருக்கு விழா எடுக்கும் விதத்திலே இங்கே ஒரே குடும்பமாக குடியிருக்கக்கூடிய எங்களுடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து
இந்த குடும்பங்களுக்கு தூய ஆரோக்கியநாதரினுடைய பரிந்துரை வழியாக உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய பராமரிப்பையும் உம்முடைய உடனிருப்பையும் நிறைவாக கொடுத்தருளும். இன்றைய நாளிலே நன்றி பலிகளையும் வேண்டுதல் பலிகளையும் ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உம்முடைய காவல் தூதர்களினுடைய காவலானது நிறைவாக அந்த குடும்பங்களோடு இருக்க செய்தருளும். இந்த குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உடலுள்ள ஆன்ம நலத்தை நிறைவாக கொடுப்பதோடு அவர்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்த நீர் முழுவதுமாக அவற்றை நிறைவுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுகின்றோம். நீர் விரும்பி இப்படி உன் திருமண நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டு இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் மது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் பாரி வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பெண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, இனியிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள்
மட்டும் இருப்பதாக ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நோய்களிலிருந்து தீமைகளிலிருந்து விடுவிக்கின்ற ஆண்டவர். செம்மறியின் திருவிருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தகுதியற்றவன் ஆன ஒரு வாக்கு மட்டும் சொல்லுவோம். Thank you.
கிறிஸ்துவினாத்மமே என்னை அர்ச்சியும் திருவிழா தீர்த்தமே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும் அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் என்றும் கட்டிடும் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காத்திடும் மரண வேளையிலே என்னை கூட்டிடும் விண்ணகத்தில் என்றுமே உம்மை வாழ்த்தவே வருகவந்தன்போடு என்னை தூண்டிடும் ஆமே வாழ்வாக்க வாய்ப்பை தந்த மேலான அருளுக்காக இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப இயற்கை சீற்றங்கள் மற்றும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து எம் பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தியதற்காக இறைவா உமக்கு நன்றி. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த முதல் நாள் விழா சிறந்த விதத்திலே நடந்தேறுவதற்கு எல்லாமல்ல இறைவன் நிறைவாக நமக்கு உதவி செய்திருக்கின்றார். 5:30 வரை மழை, 5:30 மணிக்கு திருவிழா ஆரம்பம், சரியாக 5:30 மணி வரை தூய ஆரோக்கிய நாதரினுடைய ஆசிரானது மழை வடிவிலே கொட்டப்பட்டது. அந்த ஆசிரியருக்கு பின்புதான் நாம் இந்த திருவிழாவை தொடங்கியது போல ஒரு உணர்வு. அந்த விதத்திலே இந்த திருப்பலியின் இடையிலே ஒரு மழை துளி கூட விழாமல் நம் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுப்பதற்கு இறைவன் மேகத்தை விளக்கி நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அரிய அனுபவத்தை பெறுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். ஆகவே எல்லாமல்ல இறைவனுக்கும் தூய ஆரோக்கியநாதருக்கும் நாம் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துவது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது. அதே போல இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலிக்கு தலைமையேற்று நம் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசிரை நிறைவாக பெற்று தந்தவர்கள் அருட்தந்தை ஏசுரத்தனம் அவர்கள், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய தொடர்பாளர் தந்தையாக இருந்து சிறந்த விதத்திலே செயல்படக்கூடிய அன்பு தந்தை
தந்தைக்குரிய வாஞ்சையோடு எப்பொழுது பட்டறிவிளைக்கு அழைத்தாலும் இல்லை என்று சொல்லாமல் உடனடியாக வருகின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தை. குறிப்பாக இந்த விழாவிற்கு அழைத்த பொழுது இறுதி நாளிற்காக அழைத்தேன். அந்த கடைசி நாள் திருப்பலிக்கு தாங்கள் தலைமையேற்க வேண்டும் என்று அழைத்த பொழுது தந்தை அவர்களுக்கு சில வேலைகள் இருப்பதன் காரணமாக அந்த நாளில் வர முடியவில்லை என்றாலும் கட்டாயமாக முதல் நாளிலாவது வந்து விடுகின்றேன் என்று சொல்லி இந்த நாளிலே வந்து நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய மகிழ்ச்சியிலே நிறைவாக பங்கெடுத்து இறை ஆசிரை தந்தை அவர்கள் நிறைவாக பெற்று தந்திருக்கின்றார். ஆகவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக நம்முடைய நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் உரைத்தாக்கிக் கொள்ளுவோம். அதே போல இன்றைய நாளிலே புலி வருது புலி வருது என்று சிறப்பாக ஆண்ட்ரோ மாமா என்று தான் தந்தையவர்களை நிறைய குழந்தைகள் அழைக்கும். யூடியூப்லேயே நிறைய குழந்தைகளுக்குரிய குழந்தைகளினுடைய நல்ல வாழ்வுக்குரிய நல்ல கதைகளோடு நல்ல சிந்தனைகளோடு இந்த குழந்தைகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அறிய பல கருத்துக்களை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு தந்தை என்னுடைய உறவினர். ஒரே குடும்பத்தை சார்ந்த அருட்தந்தை அவர்கள் அழைத்த பொழுது உடனடியாக நான் வருகின்றேன் என்று கூறி இந்த நாளிலே வந்து சிறந்த விதத்திலே நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க செய்யக்கூடிய விதத்திலே அதிலும் நகைச்சுவை வடிவத்திலே அவருடைய அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் உழுந்து உழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த எதற்காக சிரித்தார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னு நினைத்து சிரித்தார்களா அல்லது அவருடைய அந்த ஆக்ஷன்ஸை பார்த்து சிரித்தார்களா என்று எனக்கு ஒரு குழப்பமாக இருந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா? உண்மையா பொய்யா? இப்படிதான் நிறைய நேரத்துல பொய் சொல்றோம். 1008 பிரச்சனை இருந்தாலும் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆவி ஏதாவது ஒரு சோகத்தில் இருந்திருப்போம். ஆனாலும் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஒன்னை யோசிக்காம உடனடியாக நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவர்களாகத்தான் நம்ம ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். அதனால இனிமே எல்லாரும் யோசித்து சொல்ல வேண்டும், நன்றாக இல்லை என்றால் உண்மையை உரைப்பது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து நன்றாக இல்லை என்றால் நான் நன்றாக இல்லை என்று சொல்லிவிடுவது சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த தலைப்பிலே சிறந்த விதத்திலே உண்மைக்கு சான்று பகரக்கூடிய மனிதர்களாக வாழுவதற்கு நல்ல அறிவுரைகளை நிறைவாக மறையுரை வடிவிலே கொடுத்த பாசமிகு தந்தை ஆரோக்கிய அன்று அவர்களை நம்முடைய பங்கின் சார்பாக அவருக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பு மிக்க ஆண்டவரே, தூய ஆரோக்கிய நாதர் விழாவில் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திரு உணவின் ஆற்றலால் எல்லா சூழலிலும் நாங்கள் உண்மைக்கு சான்று புகழ்ந்து உம்முடைய சாட்சிகளாக வாழ்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, பிள்ளைகளே, தூய ஆரோக்கியநாதர் பெருவிழாவிலே பங்கேற்று உங்களோடு இணைந்து இத்திருப்பலியை நிறைவேற்றியதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆரோக்கியநாதர் நமக்கெல்லாம் நலம் தருகின்றார். முக்கியமாக கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட நற்சுகத்தை கொடுத்தார். எனவே நாம் எப்பொழுதுமே தூய ஆரோக்கியநாதருக்கு நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். நன்றியின் அடையாளமாகத்தான் நீங்கள் இந்த விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றீர்கள். சிறப்பாக இந்த நாளிலே குடித்துறை மறை மாவட்டம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த பங்கை மிக சிறப்பான முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்பணியாளர் எம் ஆரோக்கிய சுருள் அவர்களை நான் பாராட்டி வாழ்த்தி நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மிக அருமையாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இளமை துடிப்போடு ஆர்வத்தோடு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பங்கானது பல துறைகளிலே வளர்ச்சி பெறுகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அருட்தந்தையினுடைய அர்ப்பணமும் ஆர்வமும். இன்னும் அவர்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஆரோக்கிய சிறுள் என்று சொல்லும் பொழுது முதலில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். எப்பொழுதுமே மகிழ்வாக இருக்கின்றார்கள். அனைத்து மக்களோடும் நல்ல உறவை வைத்திருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கு மேலாக குளித்துறை மறை மாவட்டத்தோடு நல்ல உறவை வைத்திருக்கின்றார்கள். எங்களை ஆயர் இல்லத்தில் வந்து சந்திப்பார்கள். இப்படிப்பட்ட பொது நிகழ்ச்சிகளில் பங்கு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்க எங்களை அழைப்பார்கள். எப்பொழுதுமே பங்கின் வளர்ச்சியை பற்றி அதிகமாக சொல்வார்கள். எனவே உங்களுக்கு நல்ல ஒரு பங்கு தந்தை கிடைத்திருக்கிறார். அதுவும் அவர் இறை அன்னை துறவர சபையை சார்ந்தவர். நாம் எல்லோருமே அன்னை மரியாளை அதிகமாக அன்பு செய்கின்றோம். மரியாளின் பக்தியை பிறப்பதற்கு நாம் எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றோம். அதுவும் நம்முடைய பங்கின் பாதுகாவலி மரியாள் பனிமய மாதா. எனவே அவரும் அன்னை மரியாளுடைய பக்தியை பரப்புவதற்காக இறை அன்னை சபையிலே இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மறை மாவட்டத்திலே இறை அன்னை சபையைச் சேர்ந்த பல பணியாளர்கள் ஆங்காங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நம்முடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய பங்கு தந்தை அருட்பணியாளர் ஆரோக்கியசுரல் அவர்களை நான் பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறிக்கொள்கின்றேன். எல்லோருமே கரவொலி எழுப்பி அவருக்கு பாராட்டுதலை கொடுப்போம். தந்தை அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய பங்கிலே திருத்தொண்டர் அகஸ்டின் அவர்களும் பணி செய்கின்றார்கள். இந்த பங்கிலிருந்து அதிகமான இறை அனுபவத்தை பெறுவார்கள். அருள் வாழ்விலே அவர்கள் வளர்ச்சி அடைவதற்கு நல்ல ஒரு சூழல். பங்கு தந்தையோடு இணைந்து பணி செய்கின்ற திருத்தொண்டர் அவர்களையும் நான் பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறிக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.
ஆமென்.